நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, இப்போ வந்து யூடியூப்ல தமிழ்நாட்டில் பார்த்தா 50 பைசா தான், ஆனால் அதே வெளிநாட்டில் உள்ளவங்க பார்த்தா 1 ரூபா 50 பைசா. இன்னைக்கு எனக்கு பெண் ரசிகர்கள் ஜாஸ்தி. சாரா என்ன விடுறது? அப்ப எப்படி என்ன நீங்க சொல்லலாம்? நான் ஆதாரத்தோட தான் பேசுறேன். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும். என்னுடைய உறவுகளை, ஒரு நாள் போன் வந்து நான் தான் டைரக்டர் பாலு வைத்து தான் பேசுறேன் உங்களால் கேள்விப்பட்டதே இல்லைன்ட்டு அவருக்கே ஷாக்கா போச்சு. இல்லை சார், நான் டைரக்டர் தான் இருந்தார். என்ன விஷயம்னு இல்லை, நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணுன்னாரு. நான் யூடியூப்ல பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு? தெரியும் அப்படின்னா தெரிந்தான் கூட்டிருக்கேன்னாரு. அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, இந்த டயலாக் என்னங்கிறத முதல்ல வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருவேன். அதே மாதிரி சமீபத்தில் ரெண்டு டிவி சீரியல் நடித்தேன், அவங்களும் அனுப்பி விட்டுருந்தாங்க. இதனால ஒருத்தருக்கு வேலை போயிருக்கு. அசோசியேட் டைரக்டர் வந்து டயலாக் சொல்லிட்டு போறல, அவருக்கு வேலையெல்லாம் போயிடும். அந்த டயலாக் என்ன அவர் என்ன எழுதியிருக்காரோ அப்படியே நான் சொன்னேன். ஆனால் அப்போவே சென்சார் கட்டு வரணும் எனக்கு தெரியும், நான் அவர்கிட்ட சொல்லலை. ஏன்னா எல்லா நடந்த விஷயங்களே அவர் வசனமாக்கியிருந்தார். அதனால் இது இந்த மந்திரியை குறிக்கும், இது இந்த மந்திரியை குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லை, அவர் போஸ்டரில் மிகப்பெரிய பொய்யை சொல்லியிருக்காரு. யாரும் இந்த படத்தினுடைய போஸ்டரை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா ஒருத்தர் பாரதிய போஸ்டர் போட்டிருந்தார், கீழே நாங்கள் அரசியல் பேசவில்லைன்னு போட்டிருந்தார். முழுக்க முழுக்க அது அரசியல் பேசுகிற படம். ஏன் அப்படி ஒரு கருத்துன்னு எனக்கு புரியலை. ஏன் நாங்கள் அரசியல் பேசுறோம் போடுங்களேன்? எதுக்குன்னா, நீங்க அவ்வளவு துணிச்சலா நாட்டில் உள்ள நடப்புகள், அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா சரி, மாநில அரசா இருந்தாலும் சரி, மத்திய அரசா இருந்தாலும் தாக்குறீங்க. நாங்க ஏன் அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் பேசி விட்டு நாங்கள் அரசியல் பேசவில்லை என்று சொல்றீங்க? இதுல எனக்கு முன்னால ஒருத்தர் இதுல என்னை பற்றி நீங்க பேசவே இல்லைன்னாரு. நான் இன்னைக்கு அவரை பற்றி நல்ல தகவல் சொல்லியிருந்தேன், ஜீவாவை பத்தி. எனக்கு சொந்தக்காரர் அவரு இல்ல, இன்னொரு விஷயம் இருக்கு. அவர் ஒரு அரசியல் கட்சிக்கு பொதுச் செயலாளர், உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ஓ, அரசியல் படத்தில் நடிக்கிறதுனால அரசியல் கட்சி நடிக்கீங்களா? அவர்லயும் அப்படியா? அதே மாதிரி இதுல முக்கியமான விஷயம் ஒண்ணு நான் சொல்லணும். மாநில அரசு கிளிகளையும் கிழிச்சார். அவனு அவருடைய தலைவரே திமுக சார்புல கூட்டணி ஜெயிச்சது. இந்த பேச்சுக்கள்லாம் முதலமைச்சருக்கு போனா என்ன ஆகும்? நீங்க வாழ் உரிமை கட்சி தலைவர், திமுக ஆதரவுல ஜெயிச்சவர், நீங்க எப்படி திமுகவை தப்பா பேசலாம்? நான் இந்த கேள்வி கேட்கிறேன். கச்சா அம்சான் போட்டு கிழிச்ச உடனே சரியா போச்சா? சார், நான் சொல்றது திமுக தயவில்லாமல் உங்கள் கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா? என்ன விடுறது? அப்ப எப்படி என்ன நீங்க சொல்லலாம்? நான் ஆதாரத்தோட தான் பேசுறேன். நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, இப்போ வந்து யூடியூப்ல தமிழ்நாட்டில் பார்த்தா 50 ரூபா 50 பைசா தான், ஆனால் அதே வெளிநாட்டில் உள்ளவங்க பார்த்தா 1 ரூபா 50 பைசா. இன்னைக்கு எனக்கு பெண் ரசிகர்கள் ஜாஸ்தி. என்னுடைய நண்பர்கள் எப்பவுமே இன்னைக்கு ஏன் கடைசியில் பேசி வச்சாங்கிறது கூட அதுதான் ஒரு காரணம். எல்லோருக்கும், நீங்களே உங்க கட்சி பேர் வாழ்வு உரிமை கட்சி. அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு, அவங்கவுங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, அவங்கவுங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு, அவங்கவுங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இப்போ எனக்கு என்னை பத்தி என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும், என்னை பத்தி கேள்வி கேட்டே என்னை பெரியவன் சாய்க்கிறாங்க.
நான் இல்லாத பொழுதும் சரி இருக்கும் பொழுதும் சரி அந்த இதை சிரிச்சிட்டு இருக்காரு. இஷ்டத்தை கழி இருக்கிறாரு. நான் அதே மாதிரி நானும் பாத்தீங்கன்னா பேசாததை கூட தமிழ் வைக்கிறாங்க. அது ஏன் தப்பு இல்லை? தயவுசெய்து நீங்க என்னுடைய பதிவுல பாத்தீங்கன்னா அவர் சொன்னாரு, அவர் தவறான தகவல்னு சொன்னாரு. சமீபத்துல 5 பதிவுல நான் பேசியிருக்கேன் கள்ளச்சாராய சாவுக்குன்னு தமிழிலே வந்திருக்கு. சாராயம் காய்ச்சிறவனையும் விற்கிறவனையும் அரசாங்கம் தூக்கல முடியும்னு சொல்லியிருக்கேன். நான் பேசியிருக்கேன், அவர் பார்க்கல. அவரு நான் தப்பா பேசுனது மட்டும் பாக்குறவனு தெரியல. எப்படி அவர் சொல்லலாம்? நான் 5 விஷயம் போட்டிருக்கேன் அரசியல்காரங்கிற சேனல்ல போய் பாருங்க, எல்லாம் 1 லட்சம் மேல போயிருக்கு. சாராயங்காய் இன்னைக்கு நீங்க அரசியல் பேசணும், நானும் அரசியல் பேசுவேன். இன்னைக்கு ஏன் கல் இறக்குறத அனுமதிக்க மாட்டீங்க? எல்லா மது ஆலைகளையும் வச்சிருக்கிறது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும், எப்படி அவங்க வந்து விடுவாங்க? யாரும் வரீங்களா? அப்படின்னா அது அரசியல் ஆயிரும். இதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா, என்னுடைய பதிவுகள் 20% மட்டும் பார்த்து விட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் 100% பாருங்க. நான் தான் சொல்றேன் அரசியல்காரோட சேனல்ல 4 பதிவு போட்டிருக்கேன், 4 லட்சம் 2 லட்சம் 2 லட்சம் போயிருது. எல்லாமே அரசை விமர்சித்து தான், ஆளுங்கட்சி மட்டும் இல்ல எதிர்கட்சியும் சேர்த்து விமர்சிச்சிருக்கேன். இன்னைக்கு கூட பேசிட்டு வந்திருக்கேன். அதுவே இந்த யூடியூப்ல அதிகமான வியூஸ் யாருக்கு இருக்காங்க தெரியுமா? ஒரு ரகசியம், சீமானுக்கு தான் அதிகமா வியூஸ் இருக்காங்க. சீமானுக்கு தான், சீமானை பத்தி பேசினா மட்டும்தான் 4 லட்சம் 5 லட்சம் எகிருது. அது மட்டும் இல்ல, வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து பார்க்கிறார்கள். தாமதம் தமிழ் கட்சி சீமானை பத்தி பேசினா அவர் பேசினா, ஏன்னா பார்க்கிறவங்களுடைய டேஸ்டே வேற. பார்க்கிறவங்களுடைய டேஸ்டுக்கு நாம அட்ஜஸ்ட் பண்ணி தான் சிலரை போக வேண்டி இருக்கு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தைய தப்பா நினைச்சுக்கிறாங்க. எல்லாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அவ்வளவு நீங்க தப்பா நினைச்சு கூட இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற வார்த்தையை, எனக்கு நேரம் ரொம்ப அதிகமா நான் பேச நினைக்கிறேன். இந்த அதே மாதிரி ஜீவா ஒரு வார்த்தை சொன்னாரு, காசே தர மாட்டேங்கிறாங்க நடிச்சு அப்படின்ட்டு. யார சொல்றாரு எனக்கு தெரியல. விளக்கு, இது விதிவிலக்கு பால வைத்தினான்னு சொல்லணும். அவரு ஜீவானந்தன் என்ன சொல்றாரு, உளுந்து கரெக்டா ஷூட்டிங் பண்ணி எல்லாருக்கும் பைசா டான் டான் அடிச்சார். உண்மையில எனக்கு கொடுத்தார், பேசுற தொகையை கரெக்டா கொடுத்தாங்க, எந்த சந்தேகமும் இல்லை. நான் ஜீவா மாதிரிலாம் பேச மாட்டேன். பாதிக்கப்பட்டது நல்லா தெரிஞ்சது. ஹீரோன்னு சொல்லி ஏமாத்தி விட்டாருங்கிறாரு, உண்மையா இல்லையா? என் கதையே சொல்லல. எவ்வளவு அழகா ஒரு நடன காட்சி வச்சு விட்டு அதையும் பிடிக்கிட்டாரு ஐயா, அருமையா பேசுறீங்க. நீங்க இந்த விழாவில் மிகச்சிற நாதத்தை, அதாவது நீங்க வந்து ஔவையார் மாதிரி இல்லாட்டி தொல்காப்பியர் மாதிரி எழுதிட்டீங்க, நான் உரை சொல்லிட்டேன். இதுக்கு டைரக்டர் பழி சொல்லுவார் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நானும் வச்ச சில விஷயங்களை பார்ப்போம் நான் பேசுறேன். ஏன்னா என்னுடைய காரில் தான் நான் போயிருந்தேன். என்னுடைய கார் தான் அந்த அரசியல்வாதி கேரக்டரில் நடிச்சது. அந்த அரசியல்வாதி கேரக்டர்லையும் ஒரு இழுத்து விடாமல் பார்ப்பேன், கமா போட்டு அந்த கமா போடணும். அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர் பார்த்து விட்டான். தான் பார்த்தேன், என்னைய பொருள் இழுத்து கூட மாற்ற மாட்டாரு, சாவடிச்சார் உண்மையில். ஏன் ஒரு டைரக்டர், அதாவது இந்த அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது அவருக்கு இல்லவே இல்லை. அதான் உண்மை. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃப்ளோவில் நான் வரணும்ல, உண்மை. அந்த அவங்களே அக்காவே தலையாட்டுறாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு அமிக்கபிள் பர்சன் இல்லை. ஏன்னா இந்த டைரக்டர் இப்படி கொஞ்சம் மாத்திக்கலாம். இருக்கிற பர்சன் ஆகா, நானும் ஜீவா வந்து இளம் ஜீவா இன்னைக்கு சமாதானப்படுத்துவார். அண்ணே கொஞ்சம் அமைதியாருண்ணே, அண்ணே கொஞ்சம் அமைதியாருங்கண்ணே, இப்படிதான் அவரு சொல்லுவார். எதுக்கு? அதனால அந்த ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துச்சு. அந்த ஒரு நாள் ஷூட்டிங்லயே நிறைய ஆக்சிடென்ட் ஆக்டர்ஸ் பார்த்தேன். ஒரே ஒருத்தர் மட்டும் நான் வந்து அந்த ஜீவா சார் நினைக்கிறேன், அவர் தான் என்ன சொன்னார், அவர் தான் பாவம் வயசான அண்மையை தெரிஞ்சுது. அவரும் சொன்னார், சார் சொன்னாரோ அதை கேட்டுங்க, அவர் வயசாயிச்சு பதினாறு வயசு தான் அப்படின்ட்டு. அதே மாதிரி மேனேஜர் மட்டும் பழையாள், அவர் மட்டும் அண்ணே எப்படி தானே, ஏன் எப்படி தானே அப்படின்ட்டு. ரைட்டு, ஓகே. ஏன்னா நல்லவேளை மேனேஜர் மட்டும் பழைய ஆளை ஒருத்தர் வச்சுருந்தாரு. ஆனால் அந்த படத்தில் நான் ஷூட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா ஜீவாவை தவிர வேற யாருமே தெரிஞ்சுமோ கிடையாது. ஹீரோயினா எதுவுமே பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தாங்க, ஏதோ சப்பாத்தி ஏதோ சாப்பிட்டு இருந்தாங்க. ஜீவாவை பொறுத்தவரை எனக்கு எப்படின்னா
30 வருஷம் இருக்குமே, 30 வருஷம் அதிகமா இருக்கு, 25 வருஷம். அதாவது இன்றைக்கு லொல்லு சபா சந்தானம் ரிலீஸ் ஆகி போனாரோ அந்த இடத்துக்கு வந்தாரு ஜீவா. ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலா வந்து ரஜினியுடைய ரசிகர், ரஜினி மாதிரியே பேசுவாரு, ரஜினி மாதிரியே நடிப்பாரு. ஆனா அந்த லொல்லு சபா இதுல பண்ணும்போதும் சரி, அதுக்கப்புறம் ராஷ்டிரியில பண்ணும்போதும் சரி, நான் அவரோட பயணிச்சிருக்கிறேன். நல்ல ஒரு, அதாவது இங்க எப்பவோ கதாநாயகன் ஆயிருக்க வேண்டிய ஜீவா இன்னும் அந்த முட்டுக்கட்டையிலே இருந்துகிட்டு இருக்காரு. அவர் வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார்.